சீரன்று தொப்புல் திருவேங்கடமுடையான் தாரொன்ன சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. இப்பொழுது அரியனுடைய மாதா மகரான ஆச்சாரியருக்கு ஒரு புது வந்தன ஸ்லோகம். அலங்காரா காவியேஷ்வதிகவிததாவக்ஷதிஹரே அதீவ ஊசித்யேன ஸ்திதிமதிகதா இத்யபிலபன் அநேகைர் வித்வத்பிஷ்ரித பதயுகோ வீர ரகுராட் அனேன ஸ்துத்ய ஸ்யாதி இதி நமதி தம் மாதிருஜனகம். இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம், இன்றைக்கு உபன்யசிக்கப் போகிற விஷயத்துக்கு பொருத்தமாக அடியேனுடைய மாதாமகனான திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தகம் வீரராகவாச்சாரியரை சேவிக்கிறேன் என்பது. இன்றைய விஷயம் என்னவென்றால், காவியங்களிலே இருக்கிற அலங்காரங்கள் என்கிற அணிகள் ஹரியனுடைய வட்சத்திலே மிகவும் பொருத்தமாக அமர்ந்து கொண்டிருக்கின்றன என்கிற விஷயம். இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்காக வைதுஷ்யம் தேவைப்படுவதால் நிறைய வித்வான்களாலே ஆஸ்ரயிக்கப்பட்ட திருவடி இணையை கொண்ட வீரராகவாச்சாரியரை நான் ஸ்துதித்துவிட்டு ஆரம்பிக்கிறேன். அணியமர் ஆகத்து என்பதில் அணி என்பதற்கு இன்று வேறர்த்தம் சொல்ல போகிறோம் என்று இந்த ஸ்லோகத்துக்கு. திஷந்து மே தேவ சதா த்வதீயாஹ தயாதரங்கானுசராஹ கடாக்ஷாஹ ஸ்ரோத்ரேஷு பும்ஸாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இன்று ஹயக்ரீவ வந்தனத்துக்கு பிறகு இன்றைய மும்மணி கோவை வரிக்குள் புகுகிறோம். அணியமராக தலங்களாயிலங்கி. இந்த வரியில் அணியமராக தலங்கள் என்பதற்கு இதுவரை பார்த்த அர்த்தங்கள் பலவற்றை மறுபடியும் ஒரு தடவை சுருங்க கூறி இன்றைக்கு பார்க்க போகிற புது அர்த்தத்தையும் சொல்லிவிட்டு இன்றையுடன் இந்த அணியமராக தலங்களா என்பதன் விளக்கத்தை முடித்துக் கொள்ள போகிறோம். அடுத்த வாரம் வேறு விஷயத்துக்கு போய்விடுவோம். அணியமராகத்து என்பதிலே அணி என்பதற்கு என்ன அர்த்தம் பார்த்தோம்? கௌஸ்துபம் முதலிய முக்கியமான 6 அணிகலன்களும் அது தவிர 4-5 அணிகலன்களும் என்று ஒரு முக்கிய அர்த்தத்தை பார்த்தோம். அணி என்பதற்கு அணிகலன் பூஷணம் என்று, அணி என்பதற்கு அழகு என்று ஒரு அர்த்தம். அணியமராகம் என்றால் அழகு குடிகொண்ட மார்பு என்று அந்த இரண்டாவது அர்த்தத்தையும் பார்த்தோம். மூன்றாவதாக திருமகள் தானே அணியாக வந்திருக்கிறாள், அணியாக அமர்ந்த திருமகள் என்று அர்த்தம் பார்த்தோம். இன்றைக்கு சொல்லப்போவது 4வது அர்த்தம். இவற்றில் நின்று வேறுபட்ட வேறொரு அர்த்தம். அணி என்றால் பூஷணங்கள் என்று, அழகென்று வேறொன்று. எது என்றால் காவியாலங்காரம் என்பதே. காவியங்களிலே உவமை அணி, உருவக அணி, சிலேடை அணி முதலிய அணிகள் இருக்கின்றன. தமிழ் இலக்கியத்திலே அணி என்று தனி அத்தியாயம் உண்டு. இந்த அணிகள் காவியாலங்காரங்கள் வட்சஸ்தலத்திலும் அதில் இருக்கும் அலங்களிலும் அமர்ந்திருக்கின்றன. அமர்ந்து என்றால் பொருந்தி என்ற அர்த்தம். இவை உச்சிதமாக இருக்கின்றன என்ற அர்த்தமும் அணியமர் ஆகத்து அலங்கள் என்பதில் கிடைக்கிறது. எப்படி பல அணிகள் அதில் அமர்கின்றன என்பதை இன்றைக்கு பார்ப்போம். அணி என்பதற்கு இந்த அர்த்தத்தை சொல்லியாக வேண்டிய நிர்பந்தம் இல்லை. இந்த அர்த்தத்தை இங்கு சொல்லாதவர்களும் கூட நிறைய கவிகள்
அணியமராகத்தையும் அங்குள்ள அலங்கலானவளையும் அழகாக வர்ணிப்பதை இந்த வரியின் விளக்கமாக கருதுவார்கள். ஆதலால் இந்த அர்த்தம் சொல்லியாக வேண்டுமா வேண்டாமா என்கிற விசாரத்தில் இழியாமல் இந்த காவிய வணிகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். இன்றைக்கு பார்க்க போகிற அணிகள் காவிய அலங்காரங்கள் எவ்வவை என்றால், உவமை அணி, பரம்பராரூபகம் என்ற உருவக மாலை அணி, விரோதாபாசம் என்கிற முரண்பாட்டு தோற்றவணி, அஷ்டப்ராசம் என்ற எட்டிட வெதுகையணி, அர்த்தாந்தரநியாசம் என்ற வேற்றுப்பொருள் வைப்பணி, ஸ்லேஷம் என்ற இரட்டை பொருள் அணி, இது தவிர அனுமானாலங்காரம், விஷமாலங்காரம், சாராலங்காரம், பரிகராலங்காரம் என்று எத்தனையோ பார்க்கப் போகிறோம். முதலிலே உவமை அணி, உபமாலங்காரம், இதிலே ரெண்டு ஸ்லோகங்களை பார்ப்போம். பகவானுடைய வட்சஸ்தலம் எது போல இருக்கிறது, அதிலே வீற்றிருக்கும் பிராட்டி எது போல இருக்கிறாள்? முதலாவதற்கு உத்தரம் பண்டிதராஜ ஜெகநாதனுடைய ஸ்லோகத்திலிருந்து, அவன் கருணாலஹரி என்று ஒரு ஸ்தோத்திர காவியம் இயற்றியிருக்கிறான், சுவாமி தேசிகனுக்கு பிற்பட்டவன் தான். அதிலிருந்து ஒரு ஸ்லோகம் ஆர்யாவிரத்தம். ஆர்யாவிரத்தம் என்று வேறொரு விரத்தம். ஹரிநீலகிரித்யுதித்ருஹா கமலா மந்திர வக்ஷசாஞ்சிதம் வபுரீ த்ருஷமீஷ பாவகம் ஹிருதயாலம்ப நமஸ்தே துமே சதா. இதனுடைய அர்த்தம், பகவானே, உன்னுடைய வபுஷ் இருக்கிறதே திருவுரு, அது எப்படிப்பட்டது என்றால், கமலா என்பவளுக்கு மந்திரமான வட்சஸ்ஸினாலே அலங்கரிக்கப்பட்டது, இந்திரநீல மலையினுடைய காந்தியை திருடிக் கொண்டு வருவது, அப்படிப்பட்ட உன்னுடைய திருவுருவானது என்னுடைய ஹிருதயத்துக்கு ஆலம்பரமாக பற்றுக்கோலாக எப்பொழுதும் இருக்கட்டும். உன் மணிவர என்ன ஆதம் என் இதயத்துக்கு ஆலம்பரமாக இருக்கட்டும் என்று பகவானை வேண்டுகிறார் இந்த கவி. இதிலே ஹரிநீலகிரி என்பது உபமான பொருள். ஹரி நீலம் என்றால் இந்திர நீலம் என்று ஒரு வகை ரத்னத்துக்கு பெயர், நீல வர்ணத்தில் இருப்பது. இந்திரநீல மணியாலான மலை என்று அர்த்தம். அதுபோல இருக்கிறது வட்சஸ்தலம் என்று சொல்ல வருகிறான் இந்த பண்டிதராஜன். மும்மணி கோவையில் சொன்ன இதே உவமைதான், மணிவரை என்ன ஆகம். அதை சொல்லும் பொழுது நீலமணி மலையின் காந்திக்கு துரோகம் இழைக்கிறதாம் இவருடைய ஆகம் அப்படி சொல்கிறான். என்ன துரோகமாக இருக்கும் என்பதை நாமே ஊகித்துக் கொள்ள வேண்டும். இப்படி இருக்கக்கூடும், அழகுக்கும் காந்திக்கும் உலகத்திலேயே சிறந்த எடுத்துக்காட்டாக இருப்பது நீலமணி மலை என்பது. அதற்கு இருக்கிற நல்ல பெயரை குறைத்து அதைவிட அழகாகவும் காந்தியுள்ளதாகவும் வேறொன்று அமைந்துவிட்டால் அதை துரோகம் என்று கவிகள் தங்கள் மரபிலே சொல்லலாம். துரோகம் பண்ணுகிறது இந்த வட்சஸ்தலம் அந்த மணிமலைக்கு. ஃபலிதார்த்தம் என்னவென்றால், மணிமலையை விட திருமார்பு அழகாக இருக்கிறது,
மணிமலைக்கு சதிருஷமாக பல வகைகளில் இருந்து அதையும் தோற்கடிக்கிறது. உபமானமான மணிமலையை விட உபமேயமான திருமார்புக்கு தனி சிறப்புகள் உண்டு. என்ன சிறப்பு என்றால், அதை இரண்டாம் பாதத்திலே சொல்கிறார், கமலா மந்திர என்று. நீல மணிமலையிலே கமலை விரும்பி குடியிருக்கவில்லையே, இந்த வட்சத்தில் தானே தனக்கு மந்திரம் அமைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆகையாலே ஹரிநீல குறிக்கு இருக்கிற ஜுதி இந்த ஹரிவக்ஷத்துக்கு இருக்கிற ஜுதியிடம் தோற்று போய்விட்டது. கமலை அங்கே போகவில்லை, இங்கேதான் வந்தாள் என்று கூறுகிறார். வக்ஷசாஞ்சிதம், அஞ்சிதம் என்ற பதத்திலே கூட ஒரு நுள் நுண்பொருள் சூக்ஷ்ம அர்த்தம் உண்டு. திருமார்பிலே திருமார்பினாலே வக்ஷசா அஞ்சிதம் வபுகு, திருவுருவானது அஞ்சிதம் என்கிறார். அஞ்சிதம் என்றால் அலங்கரிக்கப்பட்டது என்றும், மதிப்பு அடைவது கௌரவம் பெறுவது என்றும் அர்த்தங்கள். திருமார்பினாலே திருவுருவுக்கு கௌரவம் அதிகமாகிறது. திருமார்பினாலே திருவுரு அணி பெறுகிறது. இதன்படி பார்த்தால் திருவுருவத்துக்கு அழகு சேர்ப்பது திருமார்பு. அப்படியானால் நின் திருவுருவிலணிய மராகம் என்பதற்கு இந்த மும்மணி கோவை வரிக்கு வேறொரு விதமாகவும் அர்த்தம் சொல்ல வேண்டும் போல இருக்கிறது. உன் திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கே அணியாக அமர்ந்திருப்பது ஆகம் என்று அர்த்தமாகும். மும்மணி கோவையிலே சுவாமி தேசிகன் அருளி செய்த மணிவரையன் ஆகம் என்கிற அதே உவமை பண்டிதராஜனுக்கும் தோன்றியிருக்கிறது. அது எந்த மணி என்பதை ஹரிநீல மணி, அதாவது இந்திரநீலம் என்கிற ரத்தனம் என்று அவன் மேலும் விளக்குகிறார். அது சரியான உவமையாகாது என்று கருதி ஜுதி துருஹா என்று சொல்கிறார். இப்படியெல்லாம் பார்த்தால் இன்னும் முற்பட்ட இலக்கியங்களிலேயே இந்த உவமை இருப்பதாலே இந்த பண்டிதன் ஜெகநாதன் தேசிக சூக்தியையோ அல்லது வேற ஏதாவது பூர்வ சூக்தியையோ வாசித்து அதிலிருந்து கடன் வாங்கி அதை மேலும் வளப்படுத்துகிறான் என்று தோன்றுகிறது. அவனுக்கு தமிழ் இலக்கியம் தெரியுமா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் ஆழ்வார் சூக்திகளில் உண்டு இந்த கருத்து. பண்டிதராஜ ஜெகநாதனுக்கு ஆழ்வார் சூக்தி தெரியுமா என்பது தெரியாது. இது இருக்கட்டும். இப்போது இரண்டாவது உவமை அணிக்கு போவோம். மேகத்துக்கும் பெரிய பிராட்டிக்குமாக சேர்த்து உவமை தேவை. மாற்றி சொல்கிறேன், மார்புக்கும் பெரிய பிராட்டிக்கும், ஆகத்துக்கும் அங்கே உள்ள அலங்களுக்கும் ஆக சேர்த்து உவமை தேவை. உவமையிலே முக்கியமாக நிறப்பொருத்தம் இருக்க வேண்டும். மார்பு கருப்பு நிறம், பிராட்டியோ மின்னுகிற பொன் நிறம், ஹிரண்யவர்ணா. நீலதோயதமத்யஸ்தாவித்யுல்லேகேவபாஸ்வரா என்ற வேதவாக்கியம் இப்பொழுது நமக்கெல்லாம் கூட நினைவுக்கு வரும். அதிலே ஒரு உவமை இருக்கிறது, மேகத்தில் பதிந்த மின்னல் போல என்று. பொருத்தமான உவமை. ஆனால் அந்த உவமை வேறொரு சந்தர்ப்பத்தில் கொடுத்த உவமை. உபமானம் இது, உபமேயம் வேறு. இந்த உபமானத்தை இந்த உபமேயத்திலே
சொல்வதற்கு அழகான வழிகள் இருக்கின்றன. இதை 200 வருஷங்களுக்கு முன் ராகவ பாட்டராச்சாரியார் என்கிற கவி எப்படி கூறுகிறார் என்றால், இதோ அவருடைய ஸ்லோகம் ஒன்று. வித்யுத்வல்லீவயாபாதி கணஸ்ரீகேஹரேர்ஹ்ருதி ஸ்ரீஷஸ்து ஜகதாம் மாதா ஸ்ரேஜசே பூயசே மம கணஸ்ரீகே. கணம் என்றால் மேகம், ஸ்ரீ என்றால் அழகு. மேகத்தின் அழகு கொண்ட ஹரியனுடைய மார்பிலே வித்யுத்வல்லி இவ மின்னல் கொடி போல எவள் பிரகாசிக்கிறாளோ அந்த ஜெகன் மாதா எனக்கு நிறைய மேன்மைகளை விளைவிக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே பிரார்த்திக்கிறார். இதிலே மேகம் என்பது மார்புக்கும் மின்னல் என்பது அதிலிருக்கும் பிராட்சிக்கும் உவமைகள். வர்ணத்தாலே பொருத்தம், வேறு பொருத்தங்களும் உண்டு. மேகம் பரந்திருக்கும், மின்னலானது கொடி போல குறைந்த அகலத்துடன் இருக்கும். இந்த வடிவத்தாலும் பொருத்தம். மின்னல் மேகத்தை சார்ந்திருக்கும் என்ற நிலையாலும் பொருத்தம். மின்னல் கருமேகத்தை பளிச்சிட்டு காட்டும், மேகத்தை மழை பொழிய வைக்கும். அதுபோலவே இங்கும் பிராட்டி என்ற செயல்களாலே பொருத்தம். இவற்றையெல்லாம் சேர்த்து பார்த்தால் இந்த மேகமும் மின்னலும் என்கிற உவமை மிக பொருத்தமாக இருப்பது நமக்கு புரிகிறது. இவ்வாறாக உவமை அணி என்பது ஆகத்திலும் ஆகத்தலங்களிலும் நன்றாக அமர்கிறது, பொருந்துகிறது. அதை அணியமராகத்தலங்கள் என்று சொல்லும்படி ஆக்குகிறது இந்த உபமாலங்காரம். அடுத்ததாக ரூபகமாலா என்கிற அலங்காரத்தை பார்ப்போம். உருவக மாலை அணி, இது கிட்டத்தட்ட உவமை அணி போன்றது. மலை போல மார்பு என்று உவமையாக சொல்லாமல் மார்பாகிற மலை என்று சொன்னால் அதுவே உருவகமாகிவிடும். இப்போது இந்த ஆகத்தலங்களுக்கு வேறு விதமாகவும் உருவக பணியை சில கவிகள் வேறு உவமைகளை கொண்டு உருவக பணியை புனைந்திருக்கிறார்கள் என்று கூறியிருப்பதை பேசி மகிழ்வோம். முதலாவது ஸ்லோகம் பரகால மடத்து ஜீயருடையது. சில நூற்றாண்டுகளுக்கு முன் கிருஷ்ண பிரம்மதந்திர பரகால மகாதேசிகன் என்று பெரிய சாகித்யக்காரர் ஆலங்காரிகர் எழுந்தருளியிருந்தார். அவருடைய ஸ்லோகம் சௌரிவக்ஷோ மகாநீல சௌத சௌவர்ண புத்திரிகா ஹ்ருதர்ஷே சதா பத்மா லம்பதாம் பிரதிபிம்பதாம். சௌரி சௌதம் சௌவர்ணம் என்று சௌ 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 என்று வருகிறது. அது சப்தாலங்காரம். லம்பதாம் பிரதிபிம்பதாம் என்கிற இடத்திலே லம்பதாம் என்கிற வினை சொல்லில் இருக்கிற தாம் என்கிற விகுதி, லம்பிக்கட்டும் என்கிற அர்த்தத்திலே, பிரதிபிம்பதாம் என்கிற பெயர் சொல்லிலே இருக்கிற தாம் என்கிற விகுதி, பிரதிபிம்பத்தன்மையை என்கிற த்விதீயா விபக்தி அர்த்தத்திலே சேர்க்கும் பொழுது லம்பதாம் பிரதிபிம்பதாம் என்று பிராசம் வந்துவிட்டது.
சௌரி வக்ஷோ மகாநீல சௌத சௌவர்ண புத்திரிகா. ரூபகத்தை பார்ப்போம். சௌரி இருக்கிறாரே விஷ்ணு பகவான், அவருடைய வக்ஷத் என்கிற மாளிகை, அடுக்கு மாளிகை சௌதம், அது மகாநீல சௌதம், பெரிஷாக இருக்கிற சௌதம், நீல வர்ணத்திலே இருக்கிற சௌதம். அந்த மாளிகையிலே சௌவர்ண புத்திரிகா, தங்க பதுமையாக ஸ்வர்ண விக்கிரகமாக இருக்கிறவள் பிராட்டி. அவள் என்னுடைய ஹிருதயம் என்கிற கண்ணாடியிலே, அல்லது பகவானுடைய ஹிருதயம் என்கிற கண்ணாடியிலே எப்பொழுதும் பிரதிபலிக்கட்டும் என்று பிரார்த்தனை. இதிலே மூன்று ரூபகங்கள் கோர்க்கப்பட்டிருக்கின்றன. பகவானின் வக்ஷஸ் என்கிற நீலசௌதம் என்பது ஒன்று, தங்கப்பதுமையாகிற பத்மா என்பது இரண்டாவது, ஹிருதயமாகிற கண்ணாடி என்பது மூன்றாவது. இப்படி இருப்பதாலே இதை உருவக மாலை என்று சொல்லணும். வக்ஷஸை மாட மாளிகையாக சொல்வதிலே என்ன பொருத்தம் என்றால், அதை மகா என்ற பதத்தாலே வெளிப்படையாகவே தெரிவிக்கிறார். இரண்டும் அளவில் பெரியவை, உயர்ந்து நிற்பவை என்கிற பொருத்தம். பத்மாவை தங்க பதுமையாக உருவகிக்கிறாரே, அதில் என்ன பொருத்தம் என்றால், அதை நம் ஊகத்துக்கே விட்டுவிடுகிறார். அவளும் ஹிரண்யவர்ணா என்பதாலே நிறப்பொருத்தம், பிறகு காந்தி பொருத்தம், அழகு பொருத்தம், மதிப்பு பொருத்தம் என்று பல பொருத்தங்கள். மூன்றாவதாக ஹிருதயத்தை கண்ணாடியாக சொல்கிறாரே, அதில் என்ன பொருத்தங்கள் என்றால், இரண்டும் நிர்மலமாயிருப்பதாலே பொருத்தம், சக்ஷமாக அப்பழுக்கில்லாமல் இருக்கிற பொருத்தம். வக்ஷஸிலே இருக்கிற லக்ஷ்மி ஹிருதயத்திலே வரும்போது வக்ஷஸை விடாமலே பிரதிபிம்பம் போல இருப்பதாலும் இன்னொரு பொருத்தம். இவ்வாறாக மிகவும் பொருத்தமுள்ள ரூபக அணியாலே, ரூபக மாலா என்கிற அணியாலே வர்ணிக்கிறார். அடுத்தபடியாக இன்னும் ஒரு ரூபக மாலையை பார்ப்போம். அரசாணிபாலை வெங்கடாத்தரி மகாகவியினுடைய லக்ஷ்மி சஹஸ்ரத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். வனமாலாயா மோஷிதா விஸ்வவிபோர்புதமாலவிடபாந்தஹ காமபி கனகலதாம் த்வாம் கலசகூபார கன்யகே மன்யே. ஆர்யாவர்த்தம். வனமாலை என்கிற வனமாலையில், வனமாலை என்பது கிளண்டர்க்கும் சொல்லிக் கொள்ள வேண்டும், அதாவது வைஜயந்தி என்கிற தோப்பு வரிசையில் இருப்பவளை, பகவானின் புதங்கள் என்ற மர கிளைகளுக்குள் இருப்பவளை, ஏதோ ஒரு கனக லதையாக பொற்கொடியாக நான் நினைக்கிறேன் பற்கடலின் பெண்ணே உன்னை. தனித்தனியே உருவக பொருத்தம் பார்க்க வேண்டும், பிறகு அவற்றின் சேர்க்கையாலே வந்த பொருத்தத்தையும் ரசிக்க வேண்டும். லக்ஷ்மியை கனகலதா என்கிறாள், பொற்கொடி என்று அர்த்தம். இந்த ரூபணத்திலே என்ன பொருத்தங்கள் என்றால், பொற்கொடி மின்னுவதாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், வேறொன்றை சார்ந்திருக்கும். பிராட்டியும் அப்படியே, அதனாலே பொருத்தம்.
பிராட்டி பகவானை சார்ந்திருக்கிறாள், தன்வீயாக இருக்கிறாள், மின்னுவதாக இருக்கிறாள். பிறகு மரக்கிளை என்பதை பெருமாளுடைய புஜங்களுக்கு உவமையாக கூறி உருவகமாக்குகிறார். மரக்கிளை என்பது உயர்ந்திருக்கும், பரந்திருக்கும், பிரிந்திருக்கும், தாங்கியாக இருக்கும், நிழல் தருவதாக இருக்கும். பகவானின் புஜங்களே அப்படி, புஜங்களும் கூட மரக்கிளை போல அப்படி உயர்ந்திருக்கும், பரந்திருக்கும், பிரிந்திருக்கும், தாங்கியாக இருக்கும், சாயை தருவதாக இருக்கும். அடுத்தது மூன்றாவது உருவகம் வனமாலை என்கிற வனமாலை. தோப்பு வரிசை என்பது மரங்களையும் கொடிகளையும் உடைத்ததாக இருக்கும், மணம் கமழ்வதாக இருக்கும், நேர்கோட்டு கட்டமைப்பிலே பார்வைக்கு அழகாக இருக்கும். வைஜெயந்தியும் அப்படியே தனித்தனியே உருவகங்கள் பொருந்திவிட்டன. இந்த உருவக மாலையில் சேர்க்கையால் வந்த அழகையும் பார்க்க வேண்டும். வனத்திலே உள்ள கிளைகளிலே கொடி படர்வது போல வனமாலைக்கருகில் உள்ள தோள்களிலே பிராட்டி படர்ந்திருக்கிறாள். இவ்வாறாக பரம்பராரூபகம் என்கிற அணி ஆகத்தலங்களில் அமர்ந்துள்ளது. இதனாலும் அணியமராகத்தலங்கள் என்று சொல்ல முடியாத ஆயிடுச்சு. உவமை அணியும் உருவகவணியும் முடிந்த பிறகு மூன்றாவதாக விரோதாபாசம் என்கிற முரண்பாட்டு தோற்ற அணி என்பதை எடுத்துக்கொள்கிறோம். அந்த அணியும் கூட இதே ஆகத்தலங்களில் அமர்வதாக விளக்கப் போகிறோம். அதற்காக நாம் இப்போது வேறொரு கவியிடம் போகிறோம். இந்த புது கவிக்கும், இத்தனை நாட்களாக நாம் பார்த்திராத இந்த புது கவிக்கும் வேங்கடாத்வரி கவிராஜர் என்றே பெயர். ஆனால் இது வேறொரு வேங்கடாத்வரி, ஸ்ரீனிவாச விலாச சம்பு என்று ஒரு காவியம் எழுதியிருக்கிறார். அந்த காவியத்திலிருந்து இந்த வாக்கியம், ஸ்ரீனிவாச பெருமாள் ராஜாவாக அவதரித்த போது ஸ்ரீனிவாச ராஜாவை பற்றிய வர்ணனையிலே இந்த வாக்கியம், இது ஸ்லோகம் கிடையாது. சம்பு என்றால் அதிலே கத்யமும் பத்யமும் கலந்து இருக்கும். அதிலே பத்ய பாகத்திலிருந்து இது, யஷ்சரணஸ்லாக்யம் புஜம் லலிதாம் சஸ்ரியம் வக்ஷஸ்தலீம் சர்வதோமுகசோபான்விதம் பாதஞ்ச வஹதி என்று ஒரு வாக்கியம். வேடிக்கை மேலெழுந்த வாரியாக அர்த்தம் சொன்னால் இவ்வாறு அர்த்தம் வரும். இதிலே உடல் உறுப்புகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கின்றன. சரண, புஜம், அம்சம், வக்ஷ, முகம், பாதம் என்று ஆறு பதங்கள் வருகின்றன. சரணம் என்றால் கால், புதம் என்றால் கையும் தோளும், அம்சம் என்றால் தோல், வக்ஷத் என்றால் மார்பு, முகம் என்றால் திருமுகம், பாதம் என்றால் கால். இந்த ஆறையும் இந்த ஒரு சிறிய வாக்கியத்திலே கோர்த்து இதற்கு மேலெழுந்த வாரியாக நாம் அர்த்தம் சொன்னால் என்ன ஆகிறது? இவருக்கு காலென்று ஸ்லாகிக்கத்தக்க புதம், தோளின் அழகுடைய மார்பு, முகத்தின் அழகு கொண்ட கால் என்று. முரணோ முரண், அர்த்தம் ஒட்டவே இல்லை. சரணமாக புதமாகுமா, தோளாக பக்ஷத்தாகுமா, முகமாக கால்தான் ஆகுமா? இதென்ன கண்ணராவி வர்ணனை, கொஞ்சம் கூட பொருந்தாமல் என்றுதான் முதலில் தோன்றும்.
ஆனால் இங்கேதான் கவி சமத்காரம். வேறு விதமாக பதங்களை பிரித்து அர்த்தம் சொன்னால் முரணமைதி ஏற்படும். சரணஸ்லாக்கியம் புதம், சரணஸ்லாக்கியம் என்று பிரிக்காதீர்கள், எஸ்ட ரணஸ்லாக்கியம் புதம் என்று பிரித்து விடுவோம். சரண என்பதை ச ரண என்று பிரித்து விட்டால், ரணம் என்றால் யுத்தம், யுத்தத்திலே ஸ்லாக்கியமான புதம் என்று புதங்களினுடைய வலிமையை புகழ்ந்ததாகும். இரண்டாவது லலிதாம் ஸ்வஸ்ரீயம் வக்ஷஸ்தலீம், அம்சஸ்ரீ என்று பிரிக்க வேண்டாம், லலித அம்ச என்று பிரிக்காமல் லலிதாம் சஸ்ரீயம் என்று பிரிப்போம். சஸ்ரீயம் என்றால் ஸ்ரீதேவியோடு கூடினது என்று அர்த்தம், மகாலட்சுமியோடு கூடின லலிதமான வக்ஷஸ்தலம் என்று அர்த்தமாகும். மூன்றாவதாக சர்வத்தோ முக சோபாந்விதம் பாதம், சர்வத்தோ முக ஜாத சோபா என்பதிலே வேறு விதமாக பிரிக்க வேண்டாம். இங்கே அகண்ட ஸ்லேஷம் அபங்க ஸ்லேஷம், சர்வத்தோ முகம் என்பதற்கும் ஜாதா என்பதற்கும் ரெண்டு அர்த்தங்கள் உண்டு. இங்கே வேண்டிய அர்த்தம் சர்வத்தோ முகம் என்றால் ஜலம், சர்வமுகம் என்று டிக்னரியில் பார்த்தால் கூட ஜலம் என்று அர்த்தம் போட்டிருப்பார்கள். சர்வத்தோமுக ஜாதம் என்றால் ஜலஜாத்தம் அம்புஜாத்தம் தாமரை, தாமரையினுடைய அழகு திருவடிக்கு என்று அர்த்தமாகிறது. முகம் போல திருவடி என்று அர்த்தம் சொல்ல வேண்டாம். இந்த மூன்று கருத்துகளையும் புரிந்து கொண்ட பிறகு முதலிலே நாம் ஒரு அர்த்தம் சொன்னோமே, கால் போல புதன் தோல் போல மார்பு முகம் போல கால் என்று தப்பாக புரிந்து கொண்டோமே, அந்த விரோதம் மறைந்து விட்டது சரியான அர்த்தம் புரிந்த பிறகு. இது சிலேடையின் மூலமான முரண்பாட்டு தோற்ற அணி, ஸ்லேஷ மூலக விரோதாபாசாலங்காரம். இந்த அணி அணியமராகத்த அலங்களை பற்றிதாகி இவ்விடத்திலே பொருந்துகிறது. உவமையணி அமர்ந்தது, உருவகவணி அமர்ந்தது, முரண்பாட்டு தோற்றவணியும் அமர்ந்தது. நாலாவதாக அமரப்போகிற அணி அஷ்டப்ராசம் என்கிற சொல் அணி. அணிகளிலே சொல் அணிகள் என்றும் பொருள் அணிகள் என்றும் இரண்டு வகைகள் உண்டு. இப்பொழுது சப்தாலங்காரம், ஒரு ஸ்லோகத்திலே எட்டு இடங்களிலே எதுகை தெரிவதாலே அந்த ஸ்லோகம் வாசிக்கும் பொழுதே ஸ்ராவியமாக இருக்கும், கேட்பதற்கு ரம்யமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம் இதோ, வேதாந்தாச்சாரிய விஜய சம்பு என்கிற வேறொரு காவியத்திலிருந்து. இந்த ஸ்லோகமும் அணியமராக தலங்களானவள் பற்றிய ஸ்லோகம்தான். ஹேமாடம்பர பஷ்யதோ ஹர ருஜிம் வாமாலகாம் காமபி பிரேமாவேஷ வசேன வக்ஷசி வஹம் வைமானிகேந்திராஞ்சித க்ஷேமாணி ஸ்வயமாதனோது பஜதாம் காமாபிராமாக்ருதிஹி பூம கோபி புஜங்க பூதர சிர சீமா சமாலோபம என்று சார்தூல விக்ரீடித்த ஸ்லோகம்.
ஆனால் இந்த ஸ்லோகத்தை 8 வரியாக பிரித்து எழுதினால் ஒவ்வொரு வரியிலும் 2வது எழுத்து மா என்று வருகிறது. இதற்கு பொழிப்புரை சொன்னால் இப்படி அர்த்தம். தங்கத்தாலே ஆடம்பரம் உள்ளவளும் பார்ப்பவர்களை எல்லாம் கவருகிற காந்தி கொண்டவளும் அழகான முன்னெற்றி மயிர் கொண்டவளுமான எவளோ ஒருத்தியை, அதாவது வர்ணனைக்குள்ளே அடங்காத மகாலட்சுமியை, காதல் ஆவேசத்துக்கு வசப்பட்டு தன் மார்பிலே தூக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான் ஒருவன். அவனை தேவர்களெல்லாம் வந்து தொழுகிறார்கள். அவன் மன்மதன் போல அபிரூபமான வடிவம் கொண்டுள்ளான். அவனை பூமா என்று பாராட்டுகிறது உபனிஷத்து. சேஷாத்ரி என்னும் திருவேங்கட மலையினுடைய எல்லையிலே தமால மரம் போல, பச்சிலை மரம் போல விளங்குகிறான் அவன். பக்தர்களுக்கு க்ஷேமங்களை தானாகவே பண்ணட்டும். இந்த ஸ்லோகத்துக்கும் தற்பொழுதைய மும்மணிக்கோவை வரிக்கும் 3 அபிப்பிராயங்கள் பொதுவாக இருக்கின்றன. 1, தெய்வநாயகனையும் ரக்ஷஸ்தல நாச்சியார் கொண்டவனையும் சேர்த்து பேசுவது. தெய்வநாயகனாயிருப்பவனே ஆகத்திலே பிராட்டி கொண்டவன் என்ற கருத்து. 2, அவனுக்கு திரு உருவமானது அழகியது என்கிற கருத்து. 3, மார்பிலே அந்த பிராட்டி பேர் அழகியாகையால் அவளே ஒரு அணியாக ஆகும்படி அமர்ந்திருக்கிறாள் என்பது. மும்மணிக்கோவையில் சொன்ன இதே 3 கருத்துகளை சேர்த்து கொண்டு அஷ்டப்ராசம் பண்ணுவதற்காக மா என்ற எழுத்தை ஒவ்வொரு பதத்திலும் 2வது எழுத்தாக, மறுபடியும் ஒவ்வொரு பாதத்திலும் 2வது எழுத்தாகவும் 14வது எழுத்தாகவும் வரவழைக்கிறார். 4 பாதத்திலும் அப்படி சொல்லப்போனால் இன்னும் கூட மேலும் 3 இடங்களில் மா வருகிறது. மொத்தம் 11 தடவை மா என்கிற எழுத்து வந்திருக்கிறது. மாவை வரவழைப்பதற்கான பதங்கள் ஹேமா தங்கத்தாள், வாமா அழகி, பிரேமாவேஷம் காதல் வெறி, வைமானிகர் தேவர்கள், க்ஷேமாணி க்ஷேமங்களை, காமாபிராமன் மன்மத சுந்தரன், பூமா ஆதிக்கம் என்கிற ஏராளத்தன்மை, சீமா எல்லை, இந்த மாதிரி நிறைய உண்டு. இப்படி இந்த அஷ்டப்ராசம் என்கிற அணியும் அமர்ந்து ஆகத்தையும் அலங்கலையும் இலங்க வைத்தது இங்கே. இதுவரை 4 அணிகள் அமர்ந்ததை பார்த்தோம். இப்போது 5வதாக அர்த்தாந்தரநியாசம் என்ற வேற்று பொருள் வைப்பு அணியை பார்க்கப் போகிறோம். அரசாணிபாலை வெங்கடாச்சாரியனுடைய லக்ஷ்மி சஹஸ்ரத்திலிருந்து இப்பொழுது இன்னொரு ஸ்லோகம். பிரசாதமுதிகன்யே பஷ்யதாம் தெய்வதானாம் பரம புருஷவக்ஷஹ பீடமாதௌ கதாஸ்வம் சன்னிதிர்வீடஹேது. இதன் அர்த்தம் என்னவென்றால், கடலின் கன்னிகையே தெய்வங்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் போதே நீ வலிய சென்று பரமபுருஷனின் மார்பிலே பீடத்துக்கு சென்றாய்.
குலப்பெண்டிர்கள் தம் கணவனோடு எதேச்சையாக விளையாடும் போது இஷ்டப்படி கிரீடை பண்ணும் பொழுது தம்முடைய சொந்த குழந்தைகளின் அருகிருப்பு வெட்கத்தை ஏற்படுத்துவதில்லை அல்லவா? இந்த ஸ்லோகத்திலே பின்பாதியிலே வேற்று பொருள் வைப்பு. உலகிலே பத்தினி பெண்டிர் தம்மோடு கூட பால்மணம் மாறாத குழந்தை இருப்பதாலே கணவனோடு காம கேளிக்கைகள் பண்ணுவதற்கு வெட்கப்படுவதில்லை என்கிற பொது கருத்து. அது குழந்தைதானே என்று உபேட்சித்து லஜ்ஜை இல்லாமல் கணவனுடன் விளையாடுகிறார்கள் சதீமணிகள். இந்த பொது கருத்து தற்போது லக்ஷ்மி விஷ்ணுவினுடைய வட்சத்துக்கு வெட்கப்படாமல் தேவர்களின் முன்னிலையிலேயே பஷ்யதாம் சர்வதேவானாம் என்று புராணத்தில் சொன்னபடி அவள் பார்த்து கொண்டிருக்கும் போது கூட அலட்சியப்படுத்தி மார்பிலே போய் ஏறி அமரும் போது அவள் வெட்கப்படவில்லை என்பதை விளக்க வந்த பொது கருத்தாக இருக்கிறது இந்த அர்த்தாந்தர நியாசம். உதகியின் பெண்ணே உம்பர்கள் காண, உம்பர்கள் என்றால் அமரர்கள், உந்தை தந்தன் உரத்தினில் அமர்ந்தாய், உன் குழந்தைகளாய் உள்ளவர் எதிரில் உறவாடுவதில் உண்டோ வெட்கம் என்று இந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை மோனையோடு கூட தமிழிலே சுருக்கி சொல்லலாம். தேவர்கள் உட்பட நாம் எல்லோரும் அவளுக்கு சின்னஞ்சிறு குழந்தைகள் தான் என்ற கருத்தை மறைமுகமாக தெரிவித்தாயிற்று. இவ்வாறாக வேற்றுப்பொருள் வைப்பணியும் அமர்ந்தது ஆகத்திலும் அலங்களிலும். அடுத்து ஆறாவதாக சிலேஷம் என்கிற இரட்டை பொருள் அணி. இதற்கு நிறைய உதாரணங்களை காட்டலாம். அவற்றுள் ஒன்று இப்பொழுது லக்ஷ்மி சஹஸ்ரத்திலே சூரஸ்தானம் என்று ஒரு பதம். சூரஸ்தானம் என்று பிரித்தால் சூரிய மண்டலம் என்று அர்த்தம். சூரன் என்றால் சூரியன். சூரஸ்தானம் என்று பிரித்தால் நல்ல மார்பாகிற இடம் என்று அர்த்தம். உரஸ் என்றால் வக்ஷஸ். இதை வைத்து வேடிக்கை பண்ணுகிற ஸ்லோகம் இதோ. வீக்ஷந்தே வெங்கடக்ஷ்மாபிருதிந்தோ சூரஸ்தானே சோபமானமிஹத்வாம் துக்தோதன்வத் புத்ரிதிவ்யம் பதம் தே சூரஸ்தானம் ஹந்தபித்வா விஷந்தி. பார்க்கடலினுடைய பெண்ணே, நீ வேங்கடத்து ராஜாவினுடைய வக்ஷஸ்ஸிலே விளங்குகிறாய். அந்த இடத்திலே உன்னை எவர்கள் தரிசனம் பண்ணுகிறார்களோ அவர்கள் மோக்ஷத்துக்கு போகிறார்கள். அவ்வாறு போகும்போது சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு போகிறார்கள். இது ஆழ்வார்களும் உபனிஷத்துகளும் சொன்ன அர்த்தம். மோக்ஷ மார்க்கத்திலே சூரிய மண்டலத்தை பிளந்து கொண்டு போக வேண்டும் என்று. சரி, கதிரோன் மண்டலத்தை கீண்டு புக்கு என்ற மடலிலும் பார்க்கிறோம். இப்பொழுது என்ன வேடிக்கை என்றால்,
இவர்கள் பார்ப்பதும் சூரஸ்தானம், பிளப்பதும் சூரஸ்தானம். இது விசித்திரமாக இருக்கிறது. மூணு விதமான ஆச்சரியங்கள். அதனாலே ஹந்தா என்று பதம் இங்கே சூரஸ்தானம் ஹந்தித்வாதிசந்தி. என்ன ஆச்சரியம் என்றால், ஒரு சுலபமான சின்ன காரியத்துக்கு மிக பெரிய பலன் ஏற்படுகிறது என்றது ஒரு ஆச்சரியம். சூரஸ்தானத்திலே உன்னை பார்ப்பது என்கிற இவ்வளவு எளிய காரியத்துக்கு பரமபத பிராப்தி என்கிற இவ்வளவு பெரிய பயன் கிடைக்கிறதே. ஆகத்தமர்ந்த அலங்களை கண்டாலே இவ்வளவு புண்ணியமா என்ற ஆச்சரியம் முதலாவது. இரண்டாவது, ஒரு சூரஸ்தானத்திலே உன்னை பார்த்தவர்கள் இன்னொரு சூரஸ்தானத்தை பிளக்கிறார்களே என்கிற ஆச்சரியம். தனக்கு நன்மை பண்ணுகிறவர்களை ஹிம்சிக்கலாமோ, சரியான அர்த்தம் புரிந்ததும் அமைதி ஏற்படுகிறது. மூன்றாவது ஆச்சரியம், குற்றவாளிகளுக்கு நல்ல கதியா என்கிற முரண்பாட்டு தோற்றம். சூரஸ்தானம் பித்வா திவ்யம் பதம் விஷந்தி, இது மூன்றாவது விசித்திரத்துக்கு காரணமாகிறது. ஸ்லோகத்தில் பார்த்தால் வேறு விசித்திரங்கள் கூட உண்டு. வெங்கடக்ஷ்மாபிருதிந்தோ என்று இந்து என்கிற பதத்தாலே சொல்கிறார் வெங்கடநாயகனை. அவன் ஒரு சந்திரமா, சந்திரன் என்றால் சந்திர மண்டலத்தில் தானே இருக்க வேண்டும். இவன் சூரிய மண்டலத்தில், அவனுடைய சூரிய மண்டலத்திலே லக்ஷ்மி இருக்கிறாளாம். இந்துவுக்கு சூரஸ்தானம் இருக்கிறதே என்பது இன்னொரு ஆச்சரியம். அதற்கு மேல இன்னொரு ஆச்சரியம், உபனிஷத்திலே சொன்ன தத்கர்த்த நியாயம் தப்பு போல இருக்கிறதே என்று. தத்கர்த்த நியாயம் என்ன சொல்கிறது, நாம் எப்படி பகவானை தியானிக்கிறோமோ அப்படியே நமக்கு பலன் கிடைக்கிறது என்று. நாம் சூரஸ்தானத்திலே லக்ஷ்மியை தியானித்தால் நமக்கு சூரஸ்தானத்தில் தானே பலன் கிடைக்க வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக சூரஸ்தானத்தை பிளந்து கொண்டு திவ்ய பதத்துக்கு போய்விடுகிறோமே. அது அந்த உபனிஷ நியாய தப்பாக போனது போல இருக்கிறது என்று ஒரு ஆச்சரியம். மொத்தத்திலே ஒரே ஒரு ஸ்லேஷத்தினாலே சூரஸ்தானம் என்கிற ஒரு பதத்து ஸ்லேஷத்தாலே ஐந்து ஆறு ஆச்சரியங்கள் வந்துவிட்டன. இவ்வாறாக சிலேடை அணி அமர்கிறது ஆகத்திலும் அலங்களிலும். அணியமராகத்தலங்கள், இதுவரை உவமையணி, உருவகமாலையணி, முரண்பாட்டு தோற்றவணி, எட்டிடத்தில் எதுவையணி, வேற்றுப்பொருள் வைப்பணி, சிலேடை அணி என்ற ஆறு அணிகள் அமர்ந்த ஆகத்து அலங்களை அறிந்து மகிழ்ந்தோம். இப்போது ஏழாவதாக உத்பிரேக்ஷை என்ற விபாவனை அணியை அணியமராகத்து அலங்களில் காட்டும் ஒரு ஸ்லோகம் வேதாந்த விஜய சம்பூவிலிருந்து எடுத்துக்காட்டி பார்க்கலாம். கௌஷிக கவிதார்க்கிக சிம்மர் என்பவர் இயற்றியது. ஒன்றென்று இரண்டு அடுத்தடுத்த ஸ்லோகங்கள், சின்ன ஸ்லோகங்கள் அனுஷ்டப்படும். லக்ஷ்மி குஜ பரீரம்ப லக்ன கஸ்தூரி கோபமம் ஸ்ரீவத்சமத்புத ஸ்ரீகம் உத்வஹந்த முரஸ்தலே கௌஸ்துபாம்புருபாக்ஷ்ரண கௌதூஹல சமாகதைஹி ஆவஹந்த மலிஸ்தோமை
துளிதான் துளசீசரானே. பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரக வர்ணனை, அதில் குறிப்பாக வட்சஸ்தலத்து வர்ணனை, பகவானுடைய திருமார்பிலே லக்ஷ்மியும் ஸ்ரீவத்சமும் கௌஸ்துபமும் துளசி மாலைகளும் இருக்கின்றன. ஸ்ரீவத்சம் என்கிற கருப்பு மச்சம் வட்சுழியாக இருப்பதை பார்த்தால் இந்த கவிக்கு வேறொரு உட்பிரேட்சை தோன்றுகிறது. பெருமாள் லக்ஷ்மியை ஆலிங்கனம் பண்ணி கொள்ளும் பொழுது அவளுடைய ஸ்தனத்து நுனியிலே இருந்த கஸ்தூரிகா என்பதில் இவருடைய மார்பிலே ஒட்டி கொண்டதோ என்கிற பிரமிப்பு ஏற்படுகிறதாம் அவருக்கு. ஏன், கஸ்தூரிகா எந்த நிறமோ அதே நிறத்தில் இருக்கிறது ஸ்ரீவத்சம். கஸ்தூரிகா எந்த பரிமாணத்திலே இருக்குமோ அதே அளவு பரிமாணத்திலே இருக்கிறது ஸ்ரீவத்சம். ஆலிங்கனத்தும் போது கட்டிக்கொண்டால் கஸ்தூரிகா எந்த இடத்திலே ஒட்டி கொள்ளுமோ அதே இடத்தில் இருக்கிறது ஸ்ரீவத்சம். வர்ணத்தாலும் பரிமாணத்தாலும் இருக்குமிடத்தாலும் இந்த சந்தேகம் வலுப்படுகிறது. இந்த மாதிரி உத்பிரேட்சை பண்ணுபவர்கள் மகாகவிகள். இன்னொன்று பண்ணுகிறார், துளசி மாலைகள் கரும்பச்சையாக இருக்கிறது. பார்த்தால் வரிசையாக நிறைய வண்டுகள் வந்திருப்பது போல தோன்றுகிறதான் இவருக்கு. எதற்காக இவ்வளவு வண்டுகள் இங்கே வந்திருக்கும்? பொதுவாக வண்டுகள் தாமரை முதலிய புஷ்பங்களிலே தேன் பருகுவதற்குத்தானே போகும். இங்கே ஏதாவது தாமரை இருக்கிறதா என்ன என்று பார்த்தால் திருமார்பிலே தாமரை புஷ்பமும் இருக்கும் என்பது கிடைக்கட்டும். கௌஸ்துப மணியே கூட அசப்பல தாமரை போல தெரிகிறதாம். கௌஸ்துபமும் ஜலத்திலிருந்து தோன்றியது, தாமரையும் ஜலத்திலிருந்து தோன்றியது என்பது கூட இரண்டுக்கும் பொது. கௌஸ்துபமணி ஏன் தாமரை போல இருக்கிறது என்றால் அதனுடைய அளவாலும் அதனுடைய நிறத்தாலும் ஒற்றுமை. கௌஸ்துபமணியை பார்த்து தாமரை பூ என்று ஒரு பிரமிப்பு ஏற்படுகிறது. நமக்கு எல்லாமே ஏற்படலாம், அங்கிருக்கிற வண்டுகளுக்கு ஏற்படுகிறது. வண்டுகள் வந்து ஏமாந்து போறது. அப்படி ஏமாந்து போனாலும் கூட வரிசையாக அந்த வண்டுகள் அங்க வந்து இருப்பது அந்த துளசி மாலையே வண்டு வரிசையோ என்கிற பிரமத்தை கவிக்கு ஏற்படுத்துகிறது. இவ்வாறாக உத்ரேக்ஷை அணியும் கூட அமர்கிறது ஆபத்திலும் அலங்களிலும். எட்டாவதாக அனுமான அலங்காரம் என்ற வேறொரு அணி அமர்வதை பார்க்க போகிறோம். லக்ஷ்மி சஹஸ்திரத்திலே இன்னும் ஒரு ஸ்லோகம், ஹனிஷைல பதே ஸ்வமிந்திரே பவசி பிராண சமேதி சம்ப்ரதம் அமுனா பவதீய ஸ்வயம் ஹிருதயே பிராண பதே நிவேசிதா. இந்திரையே, நீ சேஷாத்ரிநாதனுடைய உயிருக்கு சமமானவள் என்பது யுக்தம். ஏனென்றால் அவர் தானாகவே உயிரினுடைய இடமாகிய ஹிருதயத்திலே மார்பிலே உன்னை வைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிறது பொழிப்புரை. இதிலே வட்சஸிலே வைத்ததிலிருந்து அனுமானம் பண்ணுகிறார் லக்ஷ்மி தன்னுடைய மணாளனுக்கு பிராணநாயகி என்று. இந்திரையை இதயத்தில் இருத்துகிறார், இது உசிதம். இன்னுயிரே இருக்குமிடம் இதயம்தான் என்பதனால் என்று தமிழ் பொழிப்புரை. உரகமலை உடையவனின் உயிர் போல் நீ, உச்சிதம் இது.
உயிர்க்கு இடமாம் உரஸ்தலத்தில் உள் உட்கார உமை வைத்தான். இவ்வாறாக அனுமான அலங்காரம் என்கிற அணியும் அமர்கிறது ஆகத்திலும் அதில் உள்ளவளிலும். என்ன அனுமானம்? இவள் பிராணசமா என்கிற அனுமானம். அது எப்படி சித்தித்தது? பிராணம் இருக்கிற இடத்திலே அவளை வைத்ததாலே. ஒன்பதாவதாக பல அணிகளினுடைய சங்கரமான கலவையான ஒரு அணியை ஒரு ஸ்லோகத்திலே பார்ப்போம். சஸ்னேகபூர்த்தி உதித த்ரிதசோபசேவஹ தீப்தோ ஹரேருரசி தேவி தவேஷ்டகேஹே அஸ்மாகமந்தரதமஹ பிரசமய்ய முக்தே மார்க்கம் பிரகாசயது கௌஸ்துபரத்னதீப. தேவியே, உன் இஷ்டகிரகமான ஹரிமார்பிலே இருக்கிற கௌஸ்துபரத்னத்தை ஒரு தீபம் என்ன தகும். வீட்டிலே ஏற்றி வைத்த விளக்கு அது. விளக்கு என்றால் எண்ணெய் உண்டா, திரி உண்டா, ஒளி வீசுமா, வீட்டுக்குள்ளே இருட்டை நீக்குமா, தெரு வழியிலே இருக்கிற இருட்டை நீக்குமா என்றெல்லாம் கேள்வி மேல் கேள்வியாக கேட்டால் எல்லாவற்றுக்கும் ஆமாம் என்று பதில் கூறி சமர்ப்பிப்போம். முதலிலே எண்ணெய், விளக்கில் ஊற்றுகிற எண்ணெய். எண்ணெய்க்கு ஸ்நேகம் என்று சம்ஸ்கிருத பதம். இதற்கு அன்பு என்றும் அர்த்தம். கௌஸ்துபத்துக்கு ஸ்நேகம் உண்டு. எப்படி என்றால், லக்ஷ்மியும் கௌஸ்துபமும் ஒரே சமுத்திரத்திலே அடுத்தடுத்து தோன்றியபடியாலே அவர்கள் அண்ணன் தங்கைகள். சகோதர வாஞ்சை கொண்டது கௌஸ்துபம். இதுதான் ஸ்நேக பூர்த்தி, நிறைய எண்ணெய் உடையது என்று இன்னொரு அர்த்தம். இரண்டாவதாக விளக்குக்கு வேண்டிய திரி, விளக்கு திரி என்பதற்கு தசா என்று வடமொழி பதம். இந்த விளக்கிலே ஒன்றுக்கு மூன்றாக திரிகள் உண்டு. த்ரிதசா, த்ரிதசர் என்பவர்கள் தேவர்கள். அவர்கள் பகவானை சேவிக்கும் போது கௌஸ்துபத்தையும் தொழுகிறார்கள். அதனால் மூணு திரிகளால் அடையப்பட்டது இந்த ரத்தனம். எண்ணெய் ஆச்சு, திரி ஆச்சு. மூணாவது ஒளி. விளக்கு எரிவது போலே இந்த ரத்தனமும் ஒளி பார்க்கிறது. எல்லா உயர்ந்த ரத்தனங்களுக்கும் ஒளி என்கிற பிரகாசம் இருக்கிறது அல்லவா, அதுவும் ஆச்சு. நாலாவதாக வீட்டுக்குள்ளே இருட்டு போகுமா இதனாலே என்று கேட்டால், இருட்டுக்கு தமஸ் என்று பதம், இதே பதத்துக்கு கெட்ட குணம் என்று அர்த்தம். உள் இருட்டு என்பதற்கு மனசிலே இருக்கிற தீய குணம் என்று அர்த்தம். இப்படி இரட்டை பொருள் கொண்டோ அல்லது நேரடியாக உருவகமாகவோ ரெண்டு விதமாகவும் இது சரி. எது? உள் தமசை நீக்குவது கௌஸ்துபம் என்பது. நேரடியாகவே இருட்டை நீக்குகிறது, கெட்ட குணத்தையும் நீக்குகிறது, பக்தர்களை நல்லவர்களாக ஆக்கிவிடுகிறது என்று அர்த்தம். கடைசியாக வழி இருட்டையும் நீக்குமோ, மோட்ச மார்க்கத்தை அது பிரகாசப்படுத்தட்டும் என்கிறார். இவ்வாறாக ஸ்லேடையினுடைய துணையாலே
கௌஸ்துபத்தை தீபமாக சேர்த்து பேசுகிற சமாசோக்தி அலங்காரம் முழுமையாக இரட்டுற மொழிதல் என்கிற அணி முடிந்துவிட்டது. கௌஸ்துபமாகிற தீபம் என்றும் ஹரிவக்ஷாகிற இஷ்ட கிரகம் என்றும் உருவகமும் பண்ணியாயிற்று. இதிலே ஸ்லேஷமும் உண்டு, ரூபகமும் உண்டு, சமாசோக்தியும் உண்டு. ஸ்னேகம் திரிதச தமஸ் என்கிற பதங்களிலே அபங்க ஸ்லேஷமாச்சு. ஒரே விளக்கு உள்ளேயும் வழியிலேயும் வெளிச்சம் போடுவதாக அதிசயோக்தி என்ற உயர்வு நவிற்சி அணி அதுவும் ஆச்சு. பொதுவாக விளக்குகள் வீட்டுக்குள்ளே வைத்தால் வீட்டுக்குள்ளே இருக்கிற இலக்கு போகும், இருட்டு போகும். வீட்டுக்கு வெளியே வாசலிலே வைத்தால் வழியிலே இருக்கிற விளக்கு போகும், வழியிலே இருக்கிற இருட்டு மறையும். இந்த விளக்கு இருக்கிறதே, இது உள்ளிருட்டு வழியிருட்டு இரண்டையும் நீக்கி வழிக்கும் வெளிச்சம் காண்பிக்கிறதா, சமஸ்தையும் போக்குகிறதா. உள்ளே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்த சுருக்கம் இப்படி சொல்லலாம். உனதிஷ்ட கிரகமென்னும் உரத்தினிலே ஸ்நேகமுடன் உம்பர் தோழல் திரியுடனே உள்ள மணி எங்களுக்கும் உள்ளிருளை நீக்கட்டும், உயர் வழியை காட்டட்டும் என்று. இதையே இப்படியும் கூட சொல்லலாம், இந்திரையே இஷ்டமுடன் இருக்கின்ற இல்லத்தில் இம்மணியும் எண்ணெய் திரி இருப்பதனால் இருள் நீக்கி இறைவனடி இணை வழியை இருட்டன்றி இயற்றட்டும். இப்படியாக இந்த ஸ்லோகத்திலே நிறைய அணிகளை ஒன்று சேர்த்து கலவை பண்ணி அணியமர் ஆகமாக்கி உள்ளார் இந்த கவி. அடுத்ததாக விஷமாலங்காரம் என்கிற வேற்றுமை அணி. இன்னும் நிறைய அணிகள் இருக்கின்றன, விஷமாலங்காரம், பாராலங்காரம், பரிகராலங்காரம் என்று நிறைய அணிகள் இந்த ஆகத்திலே, இந்த ஆகத்து அலங்களிலே அமர்ந்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நேரமாகிவிட்டதால் இதை இத்துடன் நிறுத்திக் கொள்வோம். இன்று பார்த்த 9 ஸ்லோகங்களிலே 9 9 வெவ்வேறு அணிகள் ஆகத்தில் அமர்வதை கண்டோம். இன்றோடு அணியமராக தலங்களா என்றதனுடைய விளக்கங்கள் முடிவடைகின்றன என்பது சரியில்லை, முடிவடையாவிட்டாலும் நிறுத்திவிடப்படுகின்றன. அடுத்த வாரத்தில் இலங்கி என்ற பதத்தில் உள்ள ரசங்களை அனுபவித்துவிட்டு பிறகு நின்படிக்கெல்லாம் தன்படியேற்க என்ற வரிக்கு போகப் போகிறோம். சீரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.